नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के इरोड में बहुजन समाज पार्टी के जिला अध्यक्ष का साक्षात्कार। हम आगामी संसदीय चुनावों में अरुंधिया समुदाय के बारे में अपमानजनक बात करने वाले डीएमके सांसद रजा को हराने की पैरवी करेंगे। सत्यमंगलम में बहुजन समाज पार्टी के जिला अध्यक्ष का साक्षात्कार। कुछ दिन पहले डीएमके की ओर से तिरुची में आयोजित बूथ समिति की बैठक में डीएमके के उप महासचिव रजा ने अरुंधतियार समुदाय के लोगों के लिए अपमानजनक बातें की थी और घोषणा की थी कि 20 से अधिक आंदोलन एकजुट होकर उनकी ओर से एक सार्वजनिक बैठक करेंगे। इरोड जिले के सत्यमंगलम में बहुजन समाज पार्टी की इस मामले में सत्यमंगलम में सार्वजनिक बैठक के लिए एकत्र हुए विभिन्न संगठनों के 30 से अधिक प्रशासकों को पुलिस ने उसी स्थान पर विरोध रैली आयोजित करने की अनुमति नहीं दी। बहुजन समाज पार्टी के नेतृत्व में उन्होंने अगले कदम पर चर्चा की। इस परामर्शी बैठक के अंत में बहुजन समाज पार्टी प्रेस को दिए गए साक्षात्कार में जिला अध्यक्ष ने उन्होंने अरुंधतियार समुदाय के लोगों का अपमान करने वाले रासा की निंदा करने के लिए इरोड जिले के सत्यमंगलम में आयोजित होने वाली सार्वजनिक बैठक की अनुमति देने से इनकार करने के लिए पुलिस की भी निंदा की। न्यायिक विभाग के माध्यम से हमें नीलगिरी संसदीय क्षेत्र के सभी विधानसभा क्षेत्रों में इरजा के खिलाफ विरोध प्रदर्शन करने और अरुंधी के लोगों के आत्मसम्मान को बहाल करने की अनुमति मिलेगी। उन्होंने ये भी कहा कि हम आगामी संसदीय चुनावों में अरुंधति को हराने के लिए उनके समुदाय के लोगों को एकजुट करेंगे, चाहे वह नीलगिरी संसदीय क्षेत्र से चुनाव लड़े या तमिलनाडु के किसी अन्य निर्वाचन क्षेत्र से। तमिलनाडु से संवाददाता सुब्रमानी की रिपोर्ट। அந்த ராஜா மேல வன்கொடுமை வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து கைது செய்யறது செயல் எடுக்கணும்னு நம்ம கிடக்கூடாது. போராட்டம் தொடரணும். நம்ம மாநிலத்தில் சொல்லிட்டாரு ஆர்டர் வாங்கி தர சொல்லிட்டாரு பேசினாரு ஆனால் அதை அனுப்பிச்சு அவருப்பட்டாரு. இப்பொழுது தேவையில்லாத கூட்டத்தில் தேவையில்லாததை பேசி இன்றைய தினம் நம்முடைய அருந்தைய சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமையை அவர் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்கிறார். அதை தொடர்ந்து விடக்கூடாது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் முழு அனுமதி தரப்படுகிறோம். நாங்கள் முழு ஆதரவு உங்களுக்கு அவருக்குண்டான எய்ம் பண்ணி கொண்டு போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மைனாரிட்டிங்கும் போது ஸ்டாலின் எந்த மைனாரிட்டியில் இருக்காருன்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் இருக்குது. அதனால தான் பகுஜன் சமாஜ் கட்சி எந்த போராட்டங்கள் எடுத்தாலும் பொங்கல் விடுதலை கட்சியும் சார்பாக நாங்கள் முழு ஆதரவு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு மணி நேரம் அது கூட்டத்துக்குண்டான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணி அதுக்குண்டான எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து அது பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அனுமதி மறுத்து இந்த மாதிரி எங்களுடைய ஒற்றுமையாக இது இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 மேலே உள்ள கட்சிகள் அமைப்பு இயக்கம் எல்லாமே சேர்ந்து எல்லாமே இணைந்து சமூக இது வந்து மக்களாட்சி நடக்கிறது மக்கள் இது வந்து அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ண எதுக்குன்னா இப்போ டிராஃபிக் இருக்குதுன்னா இந்த டிராஃபிக்கை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவாங்க, வேறு ரூட்டில் திருப்பி விடுவாங்க. ஒலி ஒலி இதுனா பக்கத்தில் வேறு எதுனா இப்போ ஸ்கூல்ஸோ இல்லை வேறு எதுனா இருந்ததுன்னா அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. இதுக்கு மட்டும்தான் வந்து இதுக்கு மட்டும்தான் போலீஸ் தவிர போலீஸ் நம்மளுக்கு எஜமானர்கள் கிடையாது. ஆனால் அவங்க திமுறை வந்து இப்போ கண்டன பொதுக்கூட்டம் அனுமதி கேட்டிருந்தோம். 10/8/2000 முன்னே காவல்துறை முறையான அனுமதி கொடுத்துருந்தோம். இப்போ இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அனுமதி மறுத்திருக்கிறது வந்து இந்த காவல்துறையும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுறதும் தொடர்ச்சியாக இந்த அருந்து சேமங்களை இழிவுபடுத்துகிற எண்ணத்தோடு தான் அரசும் காவல்துறை எல்லாம் செயல்படுறதா இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிச்சுக்கிறோம். இது இப்போ மாநிலத்திற்கான அம்சங்களோட அறிவித்தலின் அடிப்படையில் ஆராஸ் அவர்களை எந்த தொகுதியில் நின்னாலும் நிச்சயமாக இந்த சமூக மக்களோட வாக்கு வங்கி பலத்தை நிரூபித்து தோற்கடித்து இந்த திமுகவுக்கு தக்க பாடத்தை நாங்கள் கூட்டம்னு இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியளிக்கிறோம். அதுபோக நீலகிரி பாராளுமன்றத்தில் இருக்கிற 6 சட்டமன்றத்திலையும் சட்டமன்ற வாரியாக பொதுக்கூட்டம் நடத்திருக்கு. இப்போது காவல்துறைங்களுக்கு அனுமதி மறுத்தாலும் நீதித்துறை மூலமாக நாங்கள் இதை நிலைநாட்டி இந்த மக்களோட சுயமரியாதையை மீட்டெடுப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஜெய்பீம். ஜெய்பீம்.